காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஏழாம் வகுப்பில் உள்ள இரண்டாம் பருவத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கிய வகை சொற்களுடைய வினா விடைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வினா விடைகள் பக்கம் எண் 21. புத்தகம் உள்ளவர்கள் புத்தகத்திலேயே பென்சிலால் குறித்து கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லாருக்கும் எழுதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய ஒரு சொல் என்னது? இயற்சொல். எடுத்துக்காட்டுக்கு மண் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமே வந்து எளிதில் பொருள் விளங்கும். அப்போ பல பொருள் தரும். இரண்டாவது, பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். இதற்கான விடை திரிச்சொல். புத்தகம் உள்ளவங்க பென்சிலில் குறித்து கொள்ளுங்கள். இல்லாதவர்கள் தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்விற்கு இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்தது, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? வடமொழி என்று அழைக்கக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். இப்போ முதலாவது, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அடுத்தது பொருத்துக. சரியான விடை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பொருத்துக. இரண்டாவது பொருத்துக. இயற்சொல். இயற்சொல் என்பதனுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு. இயற்சொல் என்பதனுடைய விடை சோறு. இரண்டாவது திரிச்சொல். இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க மாணவர்களே? திரிச்சொல். திரிச்சொல் என்பதனுடைய விடை அலுவம். அலுவம். மூன்றாவது திசை சொல். திசை சொல். திசை சொல். திசை சொல் என்பதனுடைய விடை பெற்றம். பெற்றம். அடுத்தது நான்காவது வடசொல். வடசொல். ரத்தம். வடசொல் என்பது ரத்தம். இப்போ பொறுத்துக்க பாருங்க, இயற்சொல் என்பதனுடைய விடை என்னது? சோறு. திரிச்சொல் என்பதனுடைய விடை அலுவம். திசை சொல் என்பதனுடைய விடை பெற்றம். வடசொல் ரத்தம். அடுத்ததாக குருவினா வந்து கேட்டிருக்காங்க. குருவினா. இதெல்லாம் உங்களுக்கு திரும்பவும் எழுதி போடப்பட மாட்டாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய தமிழ் நோட்ல எழுதி வைத்து கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். முதலாவது குருவினா. மண் பொன். மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? இதற்கான விடை மண் பொன் என்பன. மண் பொன் என்பன பெயர் இயற்சொல் வகையாகும். பெயர் இயற்சொல் வகையாகும். அடுத்தது இரண்டாவது குருவினா. இயற்சொல்லினுடைய நான்கு வகைகள் யாவை? இயற்சொல்லின் நான்கு வகைகள் யாவை? இப்போ முதலாவது குருவினா என்ன கேட்டிருக்காங்க? மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? அப்போ மண் பொன் என்பன பெயர் இயற்சொல் வகையாகும். அடுத்தது இரண்டாவது, இயற்சொல்லினுடைய நான்கு வகைகள் யாவை? பெயர் இயற்சொல். இதற்கான விடை பக்கம் எண் புத்தகத்தில் பக்கம் எண் 19 உங்களுக்கு
விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. இயற்சொல் என்று தலைப்பிட்டு அதில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அட்டவணையில். பெயர் இயற்சொல், பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், வினை இயற்சொல், அடுத்தது இடை இயற்சொல், இடை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல், உரி இயற்சொல். பொய்யர் சொல்லினுடைய நான்கு வகைகள் என்ன மாணவர்களே? பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். அடுத்த வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் கமலம் என்பன எவ்வகை சொற்கள்? இதிலே உங்களுக்கு விடையானது இருக்கு, கேள்வியிலே விடை இருக்கு. குங்குமம் கமலம் என்பன வடச்சொற்கள் ஆகும் என்று எழுதி கொள்ள வேண்டும். குங்குமம் கமலம் என்பன வடச்சொற்கள் ஆகும். அடுத்ததாக இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? பக்கம் எண் 19 வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இலக்கிய வகையில் சொற்களை சிறுவினா இல்லை, சிறுவினால முதலாவது சிறுவினா. இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும், எத்தனை வகைப்படும், அவை யாவை? அவை யாவை? பக்கமே 19 கொடுக்கப்பட்டுள்ளது. இலக்கிய வகையில் சொற்களை இலக்கிய வகையில் சொற்கள் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும், நான்கு வகைப்படும். இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும், அவை இயற்சொல், இயற்சொல், திரிச்சொல், இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், திசைச்சொல், நான்காவது வடசொல். இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை என்று ஒரு சிறுவினா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை வந்து என்ன எழுதணும்? இலக்கிய வகையில் சொற்களை நான்கு வகைப்படும், அவை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்களாம்? நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதனுடைய வகைகள் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். அடுத்த சிறுவினா, திரிச்சொல்லினுடைய வகைகள் யாவை? இது பக்கம் மீன் உங்களுக்கு 20 வந்து புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. திரிச்சொல்லினுடைய வகைகள் என்று நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கமே 20 வந்து மேலே ஒரு அட்டைவனப்படுத்தி இவங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல், அதை தான் வந்து நம்ம எழுதணும். இரண்டாவது சிறுவினம், திரிச்சொல்லின்
திரிச்சொல்லின் வகைகள் குறித்து எழுதுக. வகைகள் குறித்து எழுதுக. இதற்கான விடை பெயர் திரிச்சொல், பெயர் திரிச்சொல். இரண்டாவது வினை திரிச்சொல், வினை திரிச்சொல். மூன்றாவது இடை திரிச்சொல், இடை திரிச்சொல். நான்காவது உரி திரிச்சொல், உரி திரிச்சொல். இப்போ திரிச்சொல்லினுடைய வகைகள் எத்தனை? திரிச்சொல்லினுடைய வகைகள் நான்கு. அவை பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல். அடுத்ததாக பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? மூன்றாவது பண்டிகை, கேணி, பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? சிறுவினா, மூணாவது சிறுவினா, பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? அதனுடைய விடை பண்டிகை, கேணி, பண்டிகை, கேணி என்பன திசை சொற்கள் ஆகும். திசை சொற்கள் ஆகும். திசை சொற்கள் ஆகும். இவை தமிழில் வழக்கில் இருந்தாலும், வழக்கில் இருந்தாலும், வழக்கில் இருந்தாலும் இவை இவை தமிழ் சொற்கள் அன்று. தமிழ் சொற்கள் அன்று. வடமொழி தவிர, வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து, பிற மொழிகளில், பிற மொழிகளிலிருந்து, பிற மொழிகளிலிருந்து வந்த சொற்களாகும். இப்போ மூணாவது சிறுவன் என்ன கேட்டிருக்காங்க? பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? பண்டிகை, கேணி என்பன திசை சொற்களாகும். இவை தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அன்று. நம்ம வந்து தமிழில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பண்டிகை, கேணி அப்படின்னு, இது வந்து ஆனால் தமிழ் சொற்கள் கிடையாது. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்த சொற்கள் ஆகும். அடுத்ததாக பக்கம் எண் 22 வந்து உங்களுக்கு காலத்தினுடைய வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் 22 அறிந்து பயன்படுத்துவோம்.
காலம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் மூன்று வகையாகும். இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா. காலம் எத்தனை வகைப்படும்? காலம் மூன்று வகைப்படும். காலம் மூன்று வகைப்படும், அவை யாவை? இறந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்காலம். காலம் எத்தனை வகைப்படும்? காலம் மூன்று வகைப்படும், அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தினை மூன்று வகையாக வந்து பிரிக்கலாம். இப்போ இறந்த காலம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு செயலானது முடிந்து போனதை, நடந்த செயலை வந்து குறிப்பது இறந்த காலம். எடுத்துக்காட்டுக்கு கண்ணன் பார்த்தான், அந்த செயலானது முடிஞ்சு போயிடுச்சு, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இறந்த காலம் என்று கூறுகின்றனர். அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஆங்கிலத்தில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இறந்த காலத்தை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது நிகழ்காலம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கின்ற செயலை, இப்போ வந்து நடக்கின்ற செயலை வந்து கூறுவது நிகழ்காலம். எடுத்துக்காட்டுக்கு கண்ணன் பார்க்கிறான், மாதவி ஆடுகின்றாள், இப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னா அது வந்து நிகழ்காலம். அடுத்ததாக எதிர்காலம், நடக்க இருப்பதை வந்து முன்னாடியே வந்து சொல்வது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எதிர்காலம். எடுத்துக்காட்டு காண்பான், ஆடுவாள் என காலத்தை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம். மூன்று காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்பது என்னது? நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். எடுத்துக்காட்டு பார்க்கின்றான், பார்த்தான். நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம், ஆடுகின்றாள். நடக்கவிருக்கின்ற செயலை குறிப்பது எதிர்காலம், ஆடுவாள். அதை தான் வந்து ஆங்கிலத்தில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே கட்டங்களை நிரப்புக என்று கொடுத்துருக்காங்க. இப்போ வேர் சொல், வேர் சொல் புத்தகம் வைத்துள்ளவங்க அப்படியே பென்சிலே வந்து எழுதி கொள்ளுங்கள். கட்டங்களை நிரப்புக. கட்டங்களை நிரப்புக, பக்கம் எண் 22 புத்தகத்தில் போ நட. இது வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொல் இறந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம். இந்த மாதிரி ஒரு அட்டவணைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னு நட அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இறந்த காலத்தில் வந்து எப்படி எழுதணும் நட என்பதை? நடந்தால், நடந்தால் என்பது இறந்த காலம். அடுத்ததாக நிகழ்காலத்தில் எப்படி எழுதணும்? நடக்கிறாள், நடக்கிறாள். எதிர்காலத்தில் நடப்பாள். இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மூன்று காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நாம் இந்த சொற்களை எழுத வேண்டும். அடுத்ததாக நமக்கு கொடுத்திருப்பது எழுது. எழுது என்பது இறந்த காலத்தில் எப்படி எழுதணும்? எழுதினான், எழுதினாள். அடுத்தது நிகழ்காலத்தில் எழுதுகிறாள். எதிர்காலத்தில் எழுதுவாள். அடுத்ததாக மூன்றாவது ஓடு. ஓடு என்பது இறந்த காலத்தில் எப்படி வரும்? ஓடினாள், ஓடினாள். அடுத்தது நிகழ்காலத்தில் ஓடுகிறாள், நிகழ்காலத்தில் ஓடுகிறாள். எதிர்காலத்தில் ஓடுவாள். அடுத்தது சிரி. சிரி என்பதை எப்படி எழுதலாம்? இறந்த காலத்தில் சிரித்தாள்,
சிரித்தாள், நிகழ்காலத்தில் சிரிக்கிறாள், சிரிக்கிறாள், எதிர்காலத்தில் சிரிப்பாள். அடுத்ததாக பிடி, பிடி என்பது இறந்த காலத்தில் பிடித்தாள், நிகழ்காலத்தில் பிடிக்கின்றாள். கிறுகின்று அப்படின்னு வந்து சொற்களை வைத்து நாம் எழுத வேண்டும். நிகழ்காலத்தில் இப்போ பிடிக்கிறாள். இப்போ எதிர்காலத்தில் எப்படி வரும்? பிடிப்பாள். அடுத்தது இறங்கு என்ற ஒரு வேர் சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இறங்கு என்ற சொல்லை வைத்து நாம் மூன்று காலத்திற்கும் சொற்களை எழுத வேண்டும். இப்போ இறங்கு என்பது இறங்கினால், இறங்கினால், இறங்குகின்றால், இறங்குகின்றால். அடுத்தது எதிர்காலத்தில் இறங்குவாள். நீங்கள் என்ன பண்ணுங்க, புத்தகத்தில் வந்து எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். இந்த மாதிரி நட என்று ஒரு வேர்சொல் கொடுத்துட்டு மூன்று காலத்துக்கும் வந்து எழுத சொன்னால் நீங்கள் இப்படி தான் எழுதணும். நடந்தால், நடக்கின்றால், நடப்பாள் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. அப்புறம் ஒரு கட்டுரை வந்து கொடுத்துருக்காங்க, அதனை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.